வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி திருநீற்று பச்சையில் வளர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருநீற்று பச்சையில் ஒரு முக்கியமான மூலிகை செடி. எந்த கேருமே பண்ணாமல் நம்ம இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாம். இந்த செடி வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் தேவையில்ல, சின்னதாக ஒரு பிளேஸ் இருந்தாவே போதும், அதுலேயே இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். அப்படி உங்கள் வீட்டில் செடி வளர்க்குறதுக்கு பிளேஸ் இல்லைன்னா, நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் கூட இந்த செடியை வச்சு வளர்க்கலாம். துளசி செடி வெரைட்டியை சேர்ந்த செடி தான் திருநீற்று பச்சையில். இந்த செடியோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக துளசி செடியோட ஷேப்பில் இருக்கும். இந்த செடியை நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். நார்மலாக கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி வச்சாலும் இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். அப்புறம் துளசி செடியில் வர சீட்ஸ் மாதிரியே இந்த செடியிலேயும் சீட்ஸ் வரும். துளசியோட சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த சீட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த செடி வளர்க்கலாம். இந்த செடியில் வர சீட்ஸை தான் சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறப்போ அதில் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். என்னோடய செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் சீட்ஸ் வரல, சீட்ஸ் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடியில் இருக்க சீட்ஸ்லேயும் சரி இலையிலையும் சரி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த செடியில் இருக்க லைட்டாக ஒரு இலையை மட்டும் நம்ம கையில் எடுத்து லைட்டாக கசக்கி மோந்து பார்த்தா போதும், அவ்வளோ ஸ்மெல் கிடைக்கும். அதை நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. வீட்டில் இருக்க செடி எப்போவுமே ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னா, இந்த செடி மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க எல்லா செடியுமே எப்போவுமே ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னா, நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணணும். அந்த செடியில் எப்போல்லாம் சீட்ஸ் வருதோ அப்போல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு வரணும். அப்படி பண்ணாலே செடி நல்லா லாஸ்ட் வரை ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த செடி நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகிட்டு வருது. நார்மலாக நமக்கு ஒரு ஃபீவர் வந்தால் கூட இந்த செடியிலேருந்து இலை எடுத்து ஒரு கசாயம் மாதிரி பண்ணி கூட குடிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால ஃபீவர் வந்து குறையும். நம்ம இந்த செடியிலேருந்து ரெண்டு இலையை மட்டும் கையில் எடுத்து கையாலேயே கசக்கி நம்ம ஃபேஸில் அந்த சாரை அப்ளை பண்ணோன்னா நம்மளோட பிம்பிள்ஸ்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். இந்த செடி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் எல்லா நர்சரி போனாலும் இந்த செடி கிடைக்கும். திருநீற்று பச்சையிலேன்னு சொன்னாவே போதும், இந்த செடி எடுத்து தருவாங்க. இந்த செடியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இருக்காது, ஒரு 20 ருபீஸ் தான் இருக்கும். நான் அப்படி தான் இந்த செடியை வாங்கிட்டு வந்தேன். ஸ்டார்டிங்கில் இந்த செடி வாங்கிட்டு வரப்போ ஒரு சின்ன செடி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4-5 செடி இருக்குது. இந்த செடியிலேருந்து நான் கட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்து போட்டு நிறைய செடி வளர்த்து வச்சுருக்கேன். இந்த செடி துளசி செடி மாதிரி தான், ஆனால் துளசி செடி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டால் கூட ஒரு வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த செடி அது மாதிரி கிடையாது. இந்த செடியை நம்ம கொஞ்ச நாள் கண்டுக்காமல் விட்டுட்டால் கூட இந்த செடி அவ்வளோ சீக்கிரமாக வீணாக போகாது, நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும். அதனால் எந்த கேருமே பண்ணாமல் நம்ம இந்த செடியை வீட்டில் வளர்த்துட்டு வரலாம். இந்த செடி நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் நல்ல ஸ்மெல் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு சின்ன பிளேஸில் தான் அந்த செடியை வச்சுருக்கேன். அந்த பிளேஸ்க்கு நான் எப்போ போகணும் அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூட கிடைக்கும். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே வராது. இந்த செடிக்கு நம்ம ரெண்டே ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக பண்ணணும். இந்த செடியில் எப்போல்லாம் சீட்ஸ் வருதோ அந்த சீட்ஸ்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி விடணும். அப்படி பண்ணி கட் பண்ணி விடுறதுனால இந்த செடி லாஸ்ட் வரையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த செடியில் எப்போல்லாம் அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பூச்சி தாக்கு லைட்டாக எல்லோ கலரில் மாறும், ஒரு காஞ்சி போய் அப்போல்லாம் அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுணும். அப்படி எடுத்து விடுறதுனால இந்த செடி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இப்போ நான் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த செடி எப்படி வளர்க்குறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நான் ஒரு சின்ன பீஸை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி உங்கள் கிட்ட செடி இருந்தால் ஒரு சின்ன பீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த செடியை கட் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிங்க, தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்க செடி கிளையாக பார்த்து நம்ம கட் பண்ணோம்னா செடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வளரும். நான் அது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது செடி வளர்க்க நான் சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த சின்ன பாக்ஸே இந்த செடி வளர்க்க போதுமானது. அதுக்கு பேக் சைடில் ரெண்டு ஹோல் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹோலில் லைட்டாக கல் வச்சு ரெண்டு பக்கத்தையும் மூடிடலாம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா நார்மலான கார்டன் சாயில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நார்மலான கார்டன் சாயில் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பாக்ஸை. நார்மலான கார்டன் சாயில்லே இந்த செடி ரொம்ப நல்லா வளரும். எந்த விதமான மண் கலவையுமே நான் மற்றபடி எதுவுமே ரெடி பண்ணல, நார்மலான கார்டன் சாயில்லே இந்த செடிக்கு போதுமானது. கட் பண்ணி வச்சுருக்க தண்டை ரெண்டு நாள் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நட்டு வைக்கலாம். நார்மலாக மண்ணில் நான் அது மாதிரி பண்ணலை, நேராகவே நடுறேன். உடனே கட் பண்ணி உடனே அந்த மண்ணில் நட போகிறேன் பாருங்கள். அந்த செடியில் இருக்க அடியில் இருக்க இலைய பீஸ் இலையை மட்டும் நான் இப்போ எடுத்துடுறேன் பாருங்கள். இலையை எடுத்துகிட்டு நார்மலாக எல்லா செடியும் எப்படி வைப்போமோ அதே மாதிரி அந்த மண்ணில் இப்போ நான் நட்டு வச்சுட்டேன் அந்த செடியை. நம்ம செடி வச்சப்பறம் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம கையை வச்சு மண்ணை லைட்டாக அமுக்கி விடணும். நான் அமுக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செடி வச்சப்பறம் லைட்டாக மண்ணை மட்டும் கையை வச்சு அமுக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த செடிக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் செடி வச்ச அப்புறம் நம்ம கொஞ்சமாகவே வாட்டர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக செடி வளர்ந்த அப்புறம் வேணால் நம்ம
இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வளர்க்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த செடியை வீட்டில் வளர்த்துட்டு வாங்க.